தமிழ்நாட்டில் எந்த இடத்துல மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே தொடர்ந்து வானிலை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் தென் கடலோர மாவட்டங்களில் மழை பொறுத்தவரை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் ஓரிடங்களில் மிதமான மழையுமாக எதிர்பார்க்கலாம். மிக கனமழை, அதி கனமழைக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் கிடையாது. எந்த ஒரு புயலும் தமிழ்நாட்டிற்கு வர வாய்ப்பில்லை. இதைத்தான் நம்ம பல நாட்களாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தென் கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகும். அதுவும் கடலோர பகுதிகளுக்கு மட்டும் நீங்கள் மழை பொறுத்தவரை எதிர்பாருங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை வரை எதிர்பார்க்கலாம். பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். வட கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் வெயிலுடைய தாக்கம் மிக கடுமையாக இனி வரப்போகிற நாட்களில் அதிகரிக்க போது அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை இனி வரும் நாட்களில் அதிகரிக்க தொடங்கிவிடும். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வட தமிழக உள் மாவட்டங்களான சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு ஆகிய இடங்களில் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும். மழை வாய்ப்பு என்பது கிடையாது. நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் தான் வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிகரிக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும். ஒரு சில இடங்களில் மட்டும் நமக்கு வந்து பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகாலை நேரங்களில் தீவிரமாக காணப்படும். ஆகவே மழை வாய்ப்பு என்பது உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும். அதிகாலை நேர பனிப்பொழிவு என்பது கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, நீலகிரி, தேனி மற்றும் தென்காசியில் அதிகாலை நேரங்களில் சற்று பனிப்பொழிவு தீவிரமடைந்து காணப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. மழை பெய்யும் என்று அறிவித்திருந்தோம். தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. இனி வரும் நாட்களில் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் 36.8 டிகிரி செல்சியஸாக பதிவாயிருக்கு. இனி வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும். பகல் நேர வெப்பநிலை என்பது கண்டிப்பாக வட உள் மாவட்டங்களில் அதிகரிக்கக்கூடும். தொடர்ந்து நீங்கள் வானிலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.